வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம் வழக்கம்போல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புதிரோ புதிர், இந்த புதிரோ புதிர் நிகழ்ச்சியில் சிம்மராசி. இந்த சிம்மராசி என்று எடுத்த உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஐயோ இவங்க சிம்மராசிப்பா, கொஞ்சம் இவங்களை பழகிறது கஷ்டம், ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது அடிப்படையாக உண்மை இல்லை. இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் வெளித்தோற்றத்திற்கு மிகப்பெரிய கொடுமையானவர்கள் மாதிரி தெரிவாங்களே தவிர, அவங்கக்கிட்ட உள்ளன்போடு நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா குழந்தையை விட இன்னும் மோசமான குழந்தையாக இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னை மிக அழகாக வைத்து கொள்வது, தன்னோட திறமைகளை மிக பளிச்சென்று காட்டிக்கொள்வது, நான் யார் என்று தெரியுமா என்று நிரூபிப்பதற்கு எந்த எல்லைக்கும் செல்வது, இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போகணும், சிம்மம்னா சூரியன். இந்த சூரியனாக இருக்கப்பட்ட கிரகம் தான் இருக்கிறதுலேயே பிரதான கிரகம். அநேகமான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத் தலைவர் சிம்மத்தில் இருந்தார்னா அந்த குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு போவார். ரொம்ப பிரமாதமாக வெளியிலிருந்து பார்க்குறவங்க, அடேங்கப்பா அவங்க சூப்பராக இருக்கிறாங்க, என்ன மாதிரி எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்கன்னு பேசுவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள சில குழப்பங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம், ஐயோ இவர் வந்துட்டார், இவரோட ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு வீட்டுக்கு அப்படின்னா ஒரு நாட்டாளக்கூடியவர்களுக்கு அந்த சிம்மமாகிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனாலே இந்த ஆளுமை திறன் என்பது ரொம்ப பிடிக்கும். அது எந்த துறையாக இருந்தாலும் அதில் ஆளுமை செலுத்துவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பள்ளிக்கூடத்து பசங்க படிப்பில் பார்க்குற போது பாருங்களேன், அந்த கிளாஸில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களோட ஆளுமைத்தன்மை என்பது அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒன்று விளையாட்டில் இருப்பாங்க, இல்லை கலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுகிறதில் இருப்பாங்க, சில பசங்க நாடகத்தில் நடிப்பாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டீச்சர் கிளாஸ்லேயே லீடராக இருப்பாங்க, ஸ்கூல் பீப்பிள் லீடராக இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு அந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஆளுமைத்தன்மை என்பது ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் அந்த சிம்மத்துக்குடையவர் சூரியன் மேசத்தில் போய் காலபுருஷனுக்கு முதலிடத்தில் உச்சம் பெறுகிறார். காலபுருஷனுக்கு முதலிடம் என்பதை எதை எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்பு உறுப்புக்களில் தலை. அப்போ என்ன சொல்கிறோம், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இந்த உடல் இயக்கம் முழுவதும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டுமென்றால் தலை எவ்வளவு முக்கியமோ அதே போல் இந்த பிரபஞ்சத்தில், இந்த நாட்டில், இந்த குடும்பத்தில், இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் ஒழுங்காக நடக்கணும்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தலைமையாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு திறமை என்பது ரொம்ப முக்கியம். அந்த அறிவையும் திறமைகளையும் முழுக்க பெற்றுக்கொண்டவர்கள் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. இதில் இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்த கட்டத்தை பாருங்களேன், புதன் கன்னி. அப்போ இந்த புதன் கன்னியாக இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அறிவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போகணும்னா அந்த மகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கன்னியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியனாக வரும். அந்த சூரியனும் கேதுவும் ஈடுபடுகிற போது ஞானம், யாரும் கற்றுக்கொள்ளாதவற்றையெல்லாம் கற்றுக்கொள்கின்ற வித்தை பலன்கள் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அன்பு பண்பு லவ்வபிளாக இருக்கிறது, ரொம்ப ஆடம்பரமாகவோ அல்லது எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களாக ஒரு தனிச்சிறப்பாக லவ்வபிளாக அவங்களோட உருவம் அமைப்பு இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு நுணுக்கத்தில் அவங்கள பார்த்த உடனே இவங்க யாரோ பார்த்த மாதிரி தெரியுது, இப்படி கேட்கின்ற அளவிற்கு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த உருவ லட்சணங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு பத்தாம் பாவாதிபதி சுக்கரன், இந்த சுக்கரன் வந்து ராசிக்கு பக்கத்தில் எங்கேயாவது இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா கொட்டகை தியேட்டர் இருக்கும், ஒரு பொதுவெளி பார்க் இருக்கும், மக்கள்லாம் வந்து சுத்தரமாக இடமாக இருக்கும், அதே மாதிரி ஏதாவது பெரிய ஜவுளி கடை இருக்கும், இல்லை ஜவுளி நெய்கிற ஃபேக்டரி இருக்கும், இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ்காரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு வீடு இருக்கும். இப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் இந்த சிம்மத்துக்கு பக்கத்தில் இருக்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்துக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் நகைக்கடை வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் நகைக்கடை வச்சுருக்கலாம், ரத்தன வியாபாரம் பண்ணலாம், இதெல்லாம் இந்த சிம்மராசிக்காரங்களோட தொடர்பு படுத்தி லிங்கில் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பதினோராம் பாவாதிபதியும் அந்த புதனாக இருக்கிறதுனால நிறைய பேர் பள்ளிக்கூடம் நடத்த ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொதுவான இடங்கள் இருக்குது பாருங்கள், பெரிய ஹோட்டல் நடத்துறது, ஒரு மிகப்பெரிய 3-star ஹோட்டலுக்கு போகிறேன், 5-star ஹோட்டலுக்கு போகிறேன்ட்டு போகிறது, அதே மாதிரி அவங்க தொடாத தொழிலும் இருக்காது. ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அது ஒழுங்காக போய்கிட்டு இருக்கும், ஆனால் அதுலேருந்து இன்னொரு டைவர்ஷனுக்கு போவாங்க. இப்படி ஒரு ஒரு லிமிட் இல்லாமல் அந்த அதில் தான் இவங்களுக்கு சில நேரங்களில் வீழ்ச்சிகள் வந்துடும். ஒரு பிஎம்டபிள்யூ காராக இருந்தாலும் கூட பிரேக் இல்லாட்டி அந்த வண்டியை ஓட்ட முடியுமா?
அந்த பிரேக் இவங்களுக்கு தெரியாமல் போகும் சில இடங்களில். அப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், எவ்வளோ வேகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறதவே இவங்க தெரிஞ்சிக்காமல் போகிறதுனால சில நேரங்களில் விழுந்துறதும் உண்டு. ஆனால் விழுந்தவர்கள் மீண்டும் எழுவதும் உண்டு. அது இந்த சிம்மத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. இதே போல் பாருங்கள், 12 இடம் என்பது சந்திரனுடைய வீடு. ரொம்ப லவ்வபிளாக இருப்பாங்க, அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குவாங்க. இப்படிப்பட்ட சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு தான் ஒன்று கணவன் மனைவிக்கு சரியாக அமையலை, இல்லை மனைவி கணவனுக்கு சரியாக அமையலை, இந்த ரெண்டு பேருக்குமே அந்த ஒத்து போகின்ற ஒரு நேர்கோட்டில் போகக்கூடிய அந்த அமைப்புகள் மிக குறைவாக இருக்கிறது நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப லவ்வபிளாக இருப்பாங்க, உங்களை அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தர் இருப்பாங்க, இப்படிப்பட்ட ஜோடிகளாக போய் மாட்டிக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு நல்லா சாப்பிட பிடிக்கும், நேரத்துக்கு தூங்கணும், உடம்பை நல்லா பார்த்துக்கணும், இப்படிங்கிற அந்த அயன சயன புகழ் போக பாக்கியம் ரொம்ப பிடிக்கும். இதனால் கெட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணதுக்காக உடம்பு கெட்டு போயிடும், ரொம்ப ஓய்வாக இருந்தாலும் சோம்பேறித்தனம் வந்து உடம்பு கெட்டு போயிடும். இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிம்மத்தை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் சிம்மத்துக்கு 9 இடமாக இருக்கக்கூடியது செவ்வாய் அல்லவா. இந்த செவ்வாய் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க மிலிட்ரிக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க, விளையாட்டு வீரராக வர்றதுக்கு விரும்புவாங்க, கிரிக்கெட் ஆட விரும்புவாங்க. இன்னும் சொல்ல போகணும்னா இந்த கடலில் பயணம் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நிறைய உத்தியோகங்களுக்கு இந்த சிம்மத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆசைப்படுறது உண்டு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் தனிமையை விரும்புவாங்க, ஒரு கண்ணுக்கட்டு தூரம் வரைக்கும் ரசிக்கணும், அவங்களோட ரசனை என்பதே தனியாக இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பொருத்தங்கள் எல்லாம் இந்த சிம்மத்துக்கு உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்க்குற பெட்டு வளர்க்க ஆரம்பிப்பாங்க. செல்லமாக நாய் வளர்க்குறவங்க நிறைய பேர் உண்டு. அதை தன் குழந்த மாதிரி பார்த்துக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. வீட்டில் குழந்தைங்க மேலே கூட கோபம் வரும், அந்த நாய்க்குட்டி மேலே அவ்வளோ அன்பாக பண்பாக பாசமாக இருக்கிறவங்களை நீங்கள் பார்க்கலாம். சிம்மத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்த வாத்தியாரை மறக்க மாட்டாங்க. அது எந்த வாத்தியாராகவும் இருக்கலாம், ஒன்னாங்களா சொல்லி கொடுத்த வாத்தியாரா, இல்லை மெடிசன் சொல்லி கொடுத்த வாத்தியாரா, இல்லை கல்லூரியில் படித்த போது சொல்லி கொடுத்தவரா, இல்லை சிலம்பாட்டம் சொல்லி கொடுத்தவரா, இல்லை என்ன கலைகள் டான்ஸ் சொல்லி கொடுத்தவரா, மியூசிக் சொல்லி கொடுத்தவரா, ஏதோ ஏதோ ஒரு இடத்துல இவங்களோட மனசுக்கு ஒரு வாத்தியாரை பிடிச்சிருக்கோம். அவங்கள எல்லா இடங்களிலும் நினச்சி பார்ப்பாங்க. நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு ஏதாவது கெடுதல் விலகணும்னா பரிகாரமே என்ன தெரியுமா, நீங்கள் சொல்லி கொடுத்த வாத்தியார் யாரை பிடிக்குமோ அந்த வாத்தியாரை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு ஏதோ அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வேஷ்டி டவல், இல்லை ஒரு சேலை, இல்லை ஒரு ஒரு தேவையான ஸ்வீட் பாக்கெட்டு, பழங்கள், இதெல்லாம் வச்சு அவங்கள நல்லா கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு வருகின்ற பாக்கியங்கள் உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்தங்களோட ரொம்ப ஒத்து போகாது. குறிப்பாக சொல்ல போகணும்னா தாத்தா பாட்டி, பூர்வீக சொத்து, பூர்வீக அமைப்பு இதனோட ரொம்ப ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் எதிர்ப்பாகவே தான் இருக்கும். நெருங்கிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளோடு இவர்கள் ஒத்து போவதில்லை. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தளவு அந்நியர்களுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம். யாரென்று தெரியாதவர்களோடு, அந்நியர்களோடு, இப்படிப்பட்டவங்களோடு தான் இவங்களோட ரகசியங்கள், பரிமாற்றங்கள், ஒத்து போகின்ற நிலவரங்கள், அன்பு பண்பு பாசம் இவைகள் அனைத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த உலகத்திலேயே வாழ்க்கையை எப்படி ரசனையாக கொண்டு போகணும்னு தெரியும். அந்த ரசனை என்பது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பெண்களை பொறுத்தளவு அவங்க ஒரு புடவை எடுத்துட்டாங்கன்னா உலகத்தில் அப்படி ஒன்று ஒருத்தர் கிடைக்கவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அழகு லட்சணமாக தனக்கு பொருத்தமாக கலர் மேட்சிங்காக ஒரு கம்மல் போட்டாலும், ஒரு பொட்டு வச்சாலும், ஒரு தலை வாரினாலும் அதுக்கு ஈடு இணை இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மற்றவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவிற்கு ஒரு பொருத்தமாக அமைப்பாக சிறப்பாக லட்சணமாக ஒரு அழகாக திகழக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்டு. ஏன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க எப்பொழுதுமே எங்கே உஷாராக இருக்கணும்னு கேட்டால் கடைசியில் கொஞ்சம் வாத வியாதிகள் வரும், நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். இந்த சனி பகவானுடைய எதிர்த்தன்மைகள் என்று சொல்லக்கூடியது வாயு கோளாறு, வாத வியாதி, இந்த மாதிரியான வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனுஷனாலே வயோதிகம் அந்த வியாதி வரத்தானே செய்யும். ஆக அதனால் இது ஒரு பெருசாக பயப்படுறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தன்னை உயர்த்தி கொள்ளுவதற்கு தேவைப்படுகின்ற நண்பர்களை தான் வச்சுருப்பாங்க. தன்னை விட ஒரு புத்திசாலி ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களும் ஒட்டமாட்டாங்க. தன்னை விட புத்திசாலி தெரியல இல்லை அப்படின்னா அவங்களோட ஒட்டிக்குவாங்க. ஏனென்றால் இவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியாட்டா கூட அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை, இவங்க சொன்னால் கேட்பாங்களாங்கிற ஒரு அந்த அமைப்பில் தான் இவங்களில் நட்பு கொண்டாட்டங்கள் வச்சுருப்பாங்க. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வயோதிக காலகட்டத்தில் மிகப்பெரிய சிறப்பை பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க. இளம் பருவம் என்று சொல்லக்கூடியது ஒரு நேர்கோட்டில் அமையிறதே இல்லை. நிறைய பேருக்கு நினச்சது ஒன்று, படித்தது ஒன்று, பார்க்குற உத்தியோகம் ஒன்று,
பிறந்தது ஒரு ஊர், வளர்ந்தது ஒரு ஊர், போய் சேர்றது ஒரு ஊர், இப்படி நிறைய மாற்றங்கள், உலகளாவிய மாற்றங்களை தரை மார்க்கம், ஆகாய மார்க்கம், கடல் மார்க்கம், எல்லா மார்க்கத்திலும் இவர்கள் பயணம் செய்து வருகின்ற அளவிற்கு இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு அனுகூலங்கள் கிடைப்பது உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பலம் என்று சொல்லக்கூடியது மிக பிரமாதமாக நல்லா வேலை செய்யும். குறிப்பாக சொல்ல போகணும்னா, இந்த சிம்மத்துக்கு சம்பந்தப்பட்ட சூரியன் எங்கு உச்சம் பெறுகிறார் என்றால் மேசத்தில். மேசத்தில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரம் யானை, யானை முகனாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார். பிள்ளையாரை கும்பிட்டுட்டு வந்தாங்கன்னா இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க ரொம்ப சுபிட்சமாக வரக்கூடிய காட்சிகளை நிறைய பார்க்கலாம். நீங்கள் வைஷ்ணவத்தில் பிறந்தாலும் சிவ சைவத்தில் பிறந்தாலும் பொதுவாக பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களாக இருந்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த சிம்மத்தில் பிறந்தவங்க ஒரே ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பி கையெழுத்து போடுறது, யாருக்கு பின்னாடியாவது போகிறது, அவர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிறது, இதெல்லாம் சிம்மத்தில் பிறந்தவங்களுக்கு சாதாரணமாக நடந்துடும். அப்போ இதெல்லாம் எப்படி கண்டுகொள்வது? அதுக்கு தான் சொல்லுவாங்க, சிம்மம் என்றுமே சிம்மமாகவே இருக்கணும், கர்ஜித்த அந்த கர்ஜனையோடு இருக்கணும். ஒவ்வொரு நிமிடத்திலும், ஒவ்வொரு சனப்பொழுதுகளிலும் உஷாராக இருக்கணும். அந்த உஷாராக இருக்கிற பட்சத்தில் ஒரு குறைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. பொதுவாகவே சிம்மத்தில் பிறந்தவர்கள் உலகால பிறந்தவர்கள், தன்னை ஆள பிறந்தவர்கள். சிம்மத்தில் பிறந்தவர்கள் வசதியான வாழ்க்கை பாதையிலே பயணம் செய்து வெற்றி பெற பிறந்தவர்கள். அதிலும் சில குறைகளை கண்டுபிடித்து கொஞ்சம் நொந்து போகிற மனசும் வரும். பென்ஸ் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும்னு சொல்கிறோம். பென்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இதை விட இன்னும் நல்ல வண்டி கிடச்சா வாங்கிக்கலாம், அவசரப்பட்டுட்டோம் இப்படின்னு தோணுனா அது ரெண்டது. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்தம். இந்த சிம்மத்தில் தான் பூர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. ஆண்டாள் அந்த நாச்சியார் பிறந்த நட்சத்திரமே அங்கே தான் இருக்குது. தெய்வ அனுகூலம், இறைவனே உங்களுக்கு பக்கத்திலிருந்து பணியாற்றுகின்ற அளவுக்கு தெய்வீக சுடராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த சிம்மத்திற்கு உண்டு. நியாயம், தர்மம், நீதி என்பதை நீங்கள் கையில் பிடித்து கொண்டு வாழ ஆரம்பித்தால், ஏனென்றால் குரு பகவான் உங்களுக்கு பாதகாதிபதியாகவும் வருகிறார், யோகாதிபதியாகவும் வருகிறார். அப்போ நீங்கள் தர்மத்தையும் நியாயத்தையும் நீதியையும் கையில் வைத்து கொண்டு வாழ்ந்தால் 100% இந்த உலகத்தில் உங்களுடைய வாழ்க்கை கடைசியில் பரிபூரணப்படுத்தப்படும். எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குடும்பத்துக்குள்ள உங்களை மறக்காமல் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அளவிற்கு அநேக பேர் உங்களுக்கு பின் வழியாக தொடர்வாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. நேர்களே, இதே போல மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.